வணக்கம், இது சரவணா கேமிங். என்னோடய பேர் சரவணா. நம்ம இன்னைக்கு கிராண்டி ஒன்ல புதுசாக வந்திருக்கிற ஷுவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்ல இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓ, அங்கே கேம்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏஞ்சலின் அப்டேட்டை பார்த்து கிராணி 4 வரும்னு நினச்சா, கிராணி 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புது அப்டேட்டாக ஷூர் எஸ்கேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து ப்ளே பண்ண போகிறோம், அதுவும் நார்மல் மோடில். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டே 1. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷூர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஏஞ்சலினை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிகர் பண்ணி விடணும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிராணி எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ணலாங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேசிங் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. ஓகே, கிராணி எப்படி மேலே தான் இருக்கணும். ஐயோ, இந்த பக்கம் வந்து வருதே, மேலே இருக்கணும்னு வச்சு. ஐயோ, இந்த நேரம் பார்த்தா இடிக்கணுமா. ஓகே, ரைட்டு, ஓடு 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 ஓடு. ஸோ நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து போயிடலாம். ஏன்னா வந்து கார் கீ தான் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. ஓகே, புக்கு வந்து இங்கே இருக்குது. ஸோ புக்கு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, டக்குன்னு வந்து ஓடு. போன ஏஞ்சலின் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேசிங் மியூசிக் வந்து மாற்றியிருந்தாங்க. இந்த டைம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது அது சேசி பண்ணும்போது. ஓகே, கொஞ்சம் பயம் இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெப்பன் கீ கிடச்சிருக்கு. ஸோ கிராணி கீழே வரட்டும். ஸோ கிராணி வந்தோடனே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ நேராக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜன்னல் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷுவர்லேருந்து வெளியே வரதுக்கு வழி. ஸோ மேலே எங்கேயும் வழி வந்து கொடுக்கல. ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே வந்து வர முடியும். ஓகே, கிராணிக்கிட்ட அடி வாங்காமல் நம்ம டக்குனு வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே ஓடிடுவோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வெப்பன் எடுத்துட்டு அப்படின்னா வந்து நம்மளுக்கு முக்காவசி வேலை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ ஆகிடும். ஓகே, ஸோ இந்த சவுண்டுக்கு எப்படி இருந்தாலும் வரும். ஸோ பின்னாடி சேசிங்லேயே வந்து வரட்டுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குனு ஓடி போய் அதை வந்து எடுத்துடலாம். ஓகே, டோர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். இதுக்குள்ளே ஏதாச்சிருக்கா? ஒன்றும் இல்லை. சரி, பரவாயில்ல, விடுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சத்தம் கேட்காம ஓடி போயிடுவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இதில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ போன அப்டேட்லேயே வந்து இது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் தூக்கியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கிராணி வந்து இது வரைக்கும் வரல. நம்ம கீழே போய் வெப்பன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூப்பிடுவோம், வந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்துச்சுன்னு வச்சுங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். ஓகே, கிராஸ் போவ் எடுத்துக்குவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஊசி வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த சத்தத்துக்கு ஓகே இதாகலையா? ஸோ கீழே சாவி விழுந்துச்சுன்னா வந்து சத்தம் வந்திருக்கும். ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாவி வந்து விழுகலை. இப்போ இதையாச்சும் வந்து தள்ளி விடணுமே, கையில் இருக்க தூக்கி போட்டோம்னு வச்சுங்க டக்குனு வந்துச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து தள்ளிவிடுவோம். இந்த சவுண்டு கண்டிப்பாக வந்து வருங்க. ஓகே, இது என்ன நம்ம முன்னாடி வந்து கொடுக்குது. சரி, பரவாயில்ல, ஏதோ ஒன்று. கிராணி சீக்கிரவா, நீ வந்த அப்படின்னா வந்து நம்ம அடுத்த வேலையை வந்து பார்ப்போம். சீக்கிரவா. ஆ, வந்துச்சு வந்துருச்சு வந்துச்சு. ஸோ இந்த மியூசிக் தாங்க செம்மையாக வந்துருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சேசிங் வந்து பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து பயமுறுத்தாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல. ஓகே, ஒரு நிமிஷம் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிது. அடத்தள்ளு கிராணி, நீ வேறு. ஸோ நம்ம கீழே போயிட்டு அந்த ரூம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதில் வந்து ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஸோ முக்கியமான பொருள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இடம் வந்து ரொம்ப பெருசானால வந்து பார்த்திங்கன்னா வந்து எது எது எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஓகே, இந்த கீ வந்து தேவை நம்மளுக்கு. ஸோ இது வந்து காக்காவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது வந்து பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடத்துக்கு வந்து மாற்றிருப்பாங்க. ஓகே, இங்கே வந்து மீட் மட்டும் இருக்குதா, இது வந்து வேஸ்ட்டு தான். ஓகே, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கோம், அவசரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ மீட் எடுத்துகிட்டு கொண்டு போய் மேலே போட்டு. ஓகே, அண்ணன் என்ன வச்சுருக்காரு, எதுவும் வைக்கலையா? சரி, ரைட்டு, இந்த மீட் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து மேலே கொண்டு போய் போட்டு வந்துடுவோம். ஏன்னா வந்து தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். ஓகே, வேலை முடிஞ்சது. அதே மாதிரி ஐஸ் ட்ராஃபிங் கொண்டு வந்து இதில் வந்து போட்டலாங்க. எப்படி இருந்தாலும் இந்த ஒரு நிமிஷத்தில் இருந்தாலும் வந்திருக்கும் கிராணி. ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதையும் வந்து எடுத்து வச்சுக்குவோம். ஸோ கிராஸ் போ வந்து எடுத்து வச்சுக்குவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஷுவர்லேருந்து வெளியே வரதுக்கு. ஸோ ஷுவர்லேருந்து வெளியே வரதுக்கு ரெண்டு வழி இருக்குதுங்க. ஸோ உள்ளே போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஸோ இந்த கிராணி வந்துருச்சா இல்லையா? ஓகே, இன்னும் டைம் ஆகலையோ, அப்படி தான் நினைக்கிறேன். இன்னும் டைம் ஆகலன்னு நினைக்கிறேங்க, இல்லைன்னா இந்நேரம் வந்து வந்திருக்கோம். சரி, பரவாயில்ல, விடுங்க, நம்ம இதுக்குள்ளே மட்டும் என்ன இருக்குதுனு பார்த்துட்டு அப்படியே வந்து போயிடலாம். ஓகே, ஒன்றும் இல்லை. சரி, ரைட், நம்ம நேராக வந்து போகலாம். எப்படி வந்து வராதுன்னு நினைக்கிறேங்க. இங்கே வந்து ரிமோட் இருக்குது. ஸோ ரிமோட்டு எடுத்துகிட்டு போனோம்னா அந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சரி, பரவாயில்லங்க, நம்ம வந்து இந்த பக்கம் போயிட்டு நம்ம மேலே போய் அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்குல்ல, அதை வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதான் வந்து பண்ணணும். ஓகே, இதை வேறு தள்ளி விட்டா இதாகுமே. ஓகே, நேராக தள்ளி விட்டோம்னா போதும். ஓகே, ஒன்றும் ஆகலைங்க, சத்தம் வந்து வரல. ஸோ கிராணி வந்து வராது, அந்த பக்கமே தான் நிற்கும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை அட்டாக் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் கீழே விழுகும், கரெக்டாக இருக்கும். அச்சோ, ஹைட்டு பற்றிலையே, ஹைட்டு பற்றிலையே. சரி, ஒன்றும் பண்ண முடியாது, இதை வந்து அப்படியே போய் எடுத்து வேண்டியதான். இங்கே வா கிராணி, நேரம் வந்துருக்குமே, ஆளை காணா. வா, இன்னொரு டைம் மணி அடிக்கிறேன். வா, இங்கே ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கோ. அந்த கேப்பில் எப்படி இருந்தாலும் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஃபியூஸ் இருக்குது, ஃபியூஸை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வா கிராணிக்கிறோம். அட, என்னங்க ஆளையை காணா, அட சீக்கிரமாக. இப்போ தாங்க வருது, இவ்வளோ மெதுவாக வந்து என்றைக்கு வர்றது, டைம் ஆகுது இல்லை.
அவ்வளோதான், அங்கேருந்து வந்து அடி வாங்குறதுக்கே வர ரைட்டு வேலை முடிஞ்சுது. ஸோ நம்ம அடாரா கீழே உலகத்துக்குள்ள எடுத்துலான்னு பார்த்தா இது வேறு உருண்டு ஓடி அச்சுக்கோ மேலே விழுந்துச்சு பாருங்க, உனக்கு வந்து கிடைக்கவே கூடாதான்னு சொல்லி போட்டு கிராணி வந்து மேலே விழுந்துருச்சுங்க. ஆனால் வழியே விடு கிராணி, அடா ஓகே இதை முதலே செஞ்சுருக்கணும் இன்றைக்கி மேலேயே கரெக்டாக வந்து நம்மளுக்கு டைம் வந்து வேஸ்ட் பண்ணுது பாருங்கள். ஓகே ரைட்டு, ஸ்க்ரூ டிரைவர் வந்து இப்போ எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்த வேலையை வந்து பார்க்கலாம். ஸோ அந்த கீழே வந்து இப்போ ஸ்டெப்ஸு கீழே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஏஞ்சினியர் புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே இருக்குது, இந்த இடத்துல வந்து வாட்டர் மிலன் இருக்குது. ஸோ வாட்டர் மிலன் ஏதாச்சும் இருக்குமான்னு தெரியல. ஸோ பிக்சர் இருக்குது ஒன்று, ஸோ அந்த பிக்சரை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லைஃப் வந்து கிடைக்கும். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஓகே இந்த இடத்துல எதுவுமே இல்லை, இந்த வாட்டர் மிலன் மட்டும்தான் இருக்குது. சரி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ முக்கியமான பொருள் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளுக்கு வந்து சேஃப்கி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சேஃப்குள்ளே ஏதாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் கீ வந்து நம்ம எடுத்துக்குவோம். இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே என்ன கிடைக்குதுன்னு வேறு தெரியல, பார்க்கலாம். இது வேறு சத்தத்துக்கு வருமா, சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம வந்து நார்மல் மோட்ல தான் விளையாடுறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடிக்கலாம். ஓகே என்னடா இது மாஸ்டர் கீ, இந்த மாஸ்டர் கீ வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வேஸ்ட்டுங்க, ஸோ டைம் தான் வேஸ்ட்டு. ஓகே கன்னோட ஒரு பார்ட் வந்து கிடச்சிது, இதையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கனில் வந்து நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு 1:30 வந்து கிடைக்கும். நம்ம நார்மலாக வந்து கிராஸ் போவில் ஷூட் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து 1 நிமிஷம் தான் வந்து கிடைக்கும். அதாவது ஆமாம், ஸோ 1 நிமிஷம் தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெஷல் கீ வந்து இருக்குது. ஸோ மீட் வந்து மேலே இருக்குது. ஓகே இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பார்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா பார்த்தோமா போன டைமு? ஓகே பார்த்துருங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து எதுவும் இல்லை, இதுக்குள்ளே வந்து இந்த கார்க்கி தான் வந்து வச்சுருக்கிறோம். இந்த இடத்துல சுற்றி பார்த்தாச்சும் எதுவும் இல்லை. சரி ரைட்டு, ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே இல்லைன்னு இப்போதைக்கு. ஸோ கன்னோட மித்த 2 பார்ட் எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்னை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே கிராணி அங்கே நிற்கிது பார்த்திங்களா, தள்ளி விட்டதுக்கு. ஓகே நீ அப்படியே வந்து பார்த்துட்டு நான் வந்து இப்படி ஓடி போயிடுறேன். ஓகே நேராக போனோம்னா சத்தம் வருமா, இந்த இடத்துல எதுவும் இல்லை. ஓகே புக் எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே இந்த இடத்துல ஒரு பிக்சர் இருக்குது. ஸோ இந்த இடம் தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஷுவர் எஸ்கேப் வந்து பண்ண முடியும். ஸோ புதுசாக இந்த இடத்துல வந்து கொண்டு வந்துருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்பைடர் கீ வேணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏஞ்சலினா வந்து மறைச்சி வச்சிருக்குது. ஸோ அதை போய் எடுக்கணும். கிராணி வெளியே வந்திருக்குமோ, இன்னும் வந்து நம்மளை தான் தேடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கீழேயே, அதை அப்படியே வந்து தேடிட்டுருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து சத்தம் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா வந்து ஜாலியாக வந்து போயிடலாங்க. ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஞ்சலினா வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணி விடலாம். லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்க, ஸோ இதை கொண்டு போய் வச்சுருவோம். ஸோ ஏஞ்சலினா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே இந்த சவுண்டு கேட்டு கிராணி வராதுல்ல, வராதுன்னு தான் நினைக்கிறேன். சரி இந்த இடத்துல எதுவும் இல்லை. ஓகே நம்ம நேரம் வந்து போயிடலாங்க. அனைமா வந்து அந்த இது ஹேங்கர் வந்து கீழே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஸோ வெஞ்ச் ஹேண்டில் இருக்குது. ஸோ இதையும் எடுத்து பார்த்துருவோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஹேமர் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ ஹேமர் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஜினோட காரோட இன்ஜின் வந்து கிடைக்கும். ஸோ எது கிடைக்குது அப்படின்னு தெரியல. ஸோ ஹேமர் கிடச்சா நல்லாயிருக்கும், பார்க்கலாம் என்ன கிடைக்குது அப்படின்னு. ஓகே ஸோ இதெல்லாம் தள்ளி விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராணி வந்து அங்கே தான் வந்து போகும். நம்ம வந்து இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதுக்கு வந்து போயிடலாம். ஸோ கிச்சன் ரூமுக்கு, அதாவது ப்ளே ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடலாம். ஸோ இதை வேறு எடுத்து வெளியே போகணுமா? சரி நம்ம தேவைப்பட்டால் மட்டும் இதை எடுத்துக்கலாங்க. இன்னும் ரிட்டர்ன் வரும்போது இந்த இடத்துக்கு வந்து அப்படின்னா வந்து எடுத்து போட்டுடலாம் இல்லைனா. ஸோ அது வந்து பெட்டர் தான். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்து டிசைட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ மாஸ்டர் கீ வந்து தேவையில்லை. ஸோ எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போலாம் வந்து அந்த மாஸ்டர் கீ கிடைக்காது. ஸோ தேவைப்படாத போக பாருங்கள், முன்னாடி வந்து விழுந்து கிடக்குது. ஓகே இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹேமர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ என்ன கிடைக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். இன்ஜின் பார்ட்டை மட்டும் கொடுத்துடாதீங்களா? இன்ஜின் பார்ட்டு தாங்க வருது. ஸோ ஹேமர் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ மறுபடியும் வந்து தேடணுமா? ஸோ ஹேமர் கிடச்சா மிச்சம் இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒருவேளை நம்ம ஷுவர் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த இடத்துக்கு போனால் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து இங்கே எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு, இந்த இடம் மட்டும் இருக்குதுங்க. ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போய் மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த கிராணி எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே பரவாயில்ல. ஸோ இதை வந்து தள்ளி விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி அந்த பக்கம் வந்து போயிடலாம். எப்படி வந்து கிராணி வரதுக்கு டைம் ஆகும்? ஓகே அந்த கிராஸ்போ எங்கே தூக்கி போட்டோம், கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதை போய் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மித்த வேலையை வந்து பார்த்துக்கலாம். அப்படியே லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே இந்த சத்தம்லாம் வந்து வருமே. ஸோ நம்ம ஏஞ்சலினா சாவியை போட்டுருச்சா, இந்த போட்டுருச்சு பார்த்திங்களா, இந்த சாவி தான். ஸோ நம்ம ரிட்டர்ன் வரும்போது எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மறுபடியும் வந்து வரணும் இந்த இடத்துக்கு. ஸோ அதனால் வந்து அப்போ வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹேமர் இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ஹேமர் வந்து கிடைக்கல. ஓகே சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து இப்போ இந்த ஸ்பைடர்க்கு எடுத்துகிட்டு போய் கீழே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருலாங்க.
ஸோ கீழே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தணும். அதே மாதிரி வீட்டை வந்து சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே வந்து ஒரு நம்பர் வந்து ஓட்டியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் நம்ம தேடுற பொருள் அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து வீட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் நம்பரை பார்த்திங்க அப்படின்னா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அங்கே போனோடனே நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதனால் அப்படின்னு. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த கீயை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டுருவோம். ஸோ அந்த பறவைக்கான இது வந்து இல்லைங்க. ஸோ காக்காக்கான சாப்பாடு வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ அது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து அந்த கீ வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதை வந்து ரஸ்ட் கீயே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ வந்து என்ன தேடணும்? ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் போகும் நேராக இருக்குது. இந்த கிராணி எங்கே இருக்குன்னு தெரில. சரி ரைட்டு, நம்ம வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ எதுவுமே வந்து கிடைக்கலைங்க இது வரைக்கும். ஸோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிராணி காணும். சரி ரைட்டு, நம்ம டக்குனு ஓடி போய் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிடலாங்க. இதான் வந்து பண்ணி ஆகணும். ஸோ ஸ்க்ரூ ட்ரைவரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ அதையும் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஓகே, இன்னும் கிராணி காணும். காணும் எங்கே இருக்குன்னு தெரியல. அனைமே வந்து அந்த பக்கம் சுற்றி போயிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகே, நம்ம டேரெக்டாக வந்து கீழே போயிடலாம். அதே மாதிரி கீழே ஜம்ப் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி வந்து ஒரு இடம் இருக்குது. ஸோ ஜெயில் மாதிரி ஒன்று பார்த்திங்களா. ஸோ இந்த கேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து இல்லை நம்ம வரும்போது. ஸோ சில டைம் வந்து இருக்கும், நீங்கள் மித்த எஸ்கேப்லாம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து வர மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து இது பண்ணி விட்ருக்காங்க. ஓகே, இந்த வழி வந்து அங்கே பார்த்திங்களா கண்ணோட ஒரு பீஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இதை தள்ளி விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கார் ஷெட்டில் தூக்கி போட்டுருவோம். இதை எப்படி இருந்தாலும் இந்த சவுண்டுக்கு கிராணி வரும். ஓகே, அது வரட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து முன்னாடி மூவ் பண்ணுவோம். ஓகே, இங்கே யாரோ ஒருத்தர் போகிறாங்க. ஹலோ, யாருங்க அது? ஏஞ்சலினாவா? அப்படி தான் நினைக்கிறேன். போயிடுச்சா? போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்த அங்கே நின்று ஓகே, ஆள் இல்லைங்க. இங்கே காணா போயிடுச்சுங்க. அவ்வளோ ஸ்ப்ரே வந்து போயிடுச்சா? பரவாயில்ல, ரைட்டு போ 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 போ, டக்குன்னு ஓடி போயிடு. அவ்வளோதாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ முக்கியமான பொருள் கிடச்சா நல்லா இருக்கும். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, காக்குவீல் வந்து கிடச்சிதுங்க. இது வந்து நம்மளுக்கு தேவையா இல்லைன்னே தெரியல, பட் வந்து என்ன பண்ணுறது. ஸோ கிடச்சிருக்குது, இதை எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ இந்த சொன்ன பார்த்தீங்களா, ஸோ செயின் கட்டர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீவர், அது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரஸ்ட் கீ வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மூணு பொருள் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ இந்த ஏஞ்சலினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்கணும் எங்கே இருக்குது அப்படின்னு அடிக்கடி பார்க்கணுங்க. ஏன்னா ஸ்பைடர் உருவத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. திடீர் திடீர்னு வந்துருதுங்க, பார்த்தோன்னே ஒரு சவுண்டு வேறு. ஸோ நார்மல் மோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வர மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து கத்திட்டே வருதுங்க. ஸோ செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நம்பர் இருக்குன்னு சொன்ன பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்காக தான். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் இருக்குது. ஸோ ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெட்டீரியலும், ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து பாம் ஒன்று வச்சுருப்பாங்க. ஓப்பன் பண்ணால் விடிச்சிடும். ஸோ கரெக்டாக அதை வந்து ஓப்பன் பண்ணணும். நம்மளுக்கு ஏதோ ஒரு லக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நான் வந்து பார்க்கவே இல்லை அந்த நம்பரை. ஸோ ஏதோ ஒரு லக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணது கரெக்டாக போயிடுச்சு. ஸோ இல்லைன்னா வந்து வெடிச்சிருக்கும். ஓகே, இந்த ஏஞ்சலினா எங்கே இருக்குது? ஸ்பைடர் ஸ்பைடர் ஏஞ்சலினா எங்கே இருக்கிறீங்க? எங்கடா ஆளக்கணும், ஏதோ ஒரு பக்கம் அந்த பக்கம் சுற்றிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு வீல் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷனல் தான். ஸோ தேவைப்பட்டால் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டுறலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து ஓகே நேராக வந்து போக வேண்டியதாங்க. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போகலாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் ஹேமர் வந்து கிடைக்கல. ஸோ மேலே எல்லாத்தையும் வந்து தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் வந்து கிடைக்கல. ஸோ இங்கே தான் வந்து எங்கேயாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ரெண்டு வழி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு பொட்டி இருக்குது, அங்கங்கே பொட்டி வேறு வச்சுருக்காங்க. ஓகே, எம்டி பொட்டி. இந்த ஸ்பைடர் வேறு வந்துடக்கூடாதுங்க. ஓகே, இது என்னது? ஓ, இது அந்த இதுங்க கீழே இருக்கிறோம்ல அந்த இடத்தோட வழியே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஹேமர் வந்து இல்லை. ஸோ இங்கே ஒரு இருக்குது. ஆ, சூப்பருங்க, ஹேமர் வந்து கிடச்சிச்சு. ஸோ இந்த ஆத்திருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வந்து பார்த்திங்களா வந்துருச்சு. ஓகே, ஒன்று தான் இந்த இடத்துல வந்து கிடைக்கும். ஓகே, உட்காந்து ஃபேஸை பார்க்கலாமா? பாருங்கள், ஏஞ்சலினா ஃபேஸை கொடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி ஸ்பைடர் வந்து வச்சுருக்காங்க. கடி வாங்காமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிடணும். ஓகே, அப்படியே வந்து போயிடலாம், சைலண்ட்டாக வந்து போயிடணுங்க. வேறு வழி இல்லை, சத்தம் போட்டோம் மாட்டிக்கும். ஓகே ரைட்டு. ஸோ அது நீ கொஞ்சம் அப்படி சுற்றி வா, நான் அதுங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை போய் மேலே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு மித்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, நல்ல வேலை கிராணி இங்கே இல்லை. ஸோ இந்த ஷுவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹேமரை தூக்கி கீழே போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துக்கு வந்து வருவோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வேறு வழி இல்லை, ஏதாச்சும் முக்கியமான பொருள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் நோ டைம் வந்து வரணும். ஸோ நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே இருக்கிற மெட்டீரியல் வந்து எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து எடுத்துடலாம். ஓகே, எங்கே இருக்குன்னு தான் தெரியல, இது வேறு அங்கங்கே போயிருதுங்க. ஸோ கிட்ட வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நடந்து வர சவுண்டே வந்து கேட்குது, இல்லைன்னா வந்து கேட்க மாட்டேங்குது. இங்கே இல்லையா? எங்கே போயிருக்கோம்? ஓகே, இங்கே ஏதாச்சும் இருக்குமோ, இந்த பக்கம் செவத்துக்குள்ளே வந்திருக்குமோ?
ஆள் இல்லை, இப்போ தாங்க போயிருக்குது. ஸோ இந்த இடத்துல எதாச்சும் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து எதுவும் இல்லை. நம்மளை பார்த்துட்டு இங்கே தான் வந்து வரும். இதை வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆஹா, வருது 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 வருது. எப்படி பார்த்துச்சு? ஓர கண்ணில் பார்த்துருக்குமோ? ரைட்டு, வந்து வருது வருது வருது. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட வேண்டியதானி. ஸோ ஷுவரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து அங்கங்கே போய் ஹைட் ஆகிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பண்ணணும். டக்குன்னு ஓடி வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிடலாமா? அதான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வருது வருது. சே, எப்படி வந்து இது வந்துட்டு போச்சுன்னா லேட் ஆகும். சரி விடுங்க, நம்ம அந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்பட்டால் மட்டும் எடுத்துக்கலாம். என்ன அந்த கீழே வந்து அதை செக் அந்த ஸ்டெப்ஸ் கடையில் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். சரி பரவாயில்ல, விடுங்க. ஸோ இங்கேருந்து ஏறத்துக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏறலாம் முடியாது. ஸோ உள்ளே வரதுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு இடம் மட்டும்தான். ஸோ டிவி பக்கத்துலேருந்து ஜம்ப் பண்ணி உள்ளே போகணும். ஆனால் வெளியே வரதுக்கு மட்டும் ரெண்டு வழி இருக்குதுங்க. ஓகே, இதை தள்ளிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து போயிடலாம். ஸோ கீழே போயிட்டு அங்கே வந்து பிளாங்க் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டுருவோம். ஸோ ஓகே, அது போக வந்து மேலே வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாங்க் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருலாம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே, அவ்வளோதாங்க, இந்த வேலை முடிஞ்சுது. ஸோ அவ்வளோ இன்றைக்கி கொஞ்சம் டபுள் டேப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தட்டிட்டேங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஓரமாக போய் நிற்போம். ஸோ கிராணி வந்து கீழே வரட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து மேலே போயிடலாம். ஏன்னா வந்து மேலே போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டர் ரூம் இருக்கிற பிளாங்க் வந்து எடுக்க முடியும். ஆனால் கிராணி சீக்கிரமாக, உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அப்படியே லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஓடிடு. இதான் வந்து கரெக்டான டைமுங்க. நம்ம வந்து அப்படியே வந்து போயிடலாம். ஏன்னா அச்சோ வந்துருச்சே வந்துருச்சே வந்துருச்சே, எப்படி வந்துச்சு? ஸோ கொஞ்சம் நேரம் உள்ளே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்து தப்பாக போயிடுச்சு. வந்துருச்சே. ஸோ டக்குன்னு வந்து ஓடி வந்துருச்சுங்க. அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஓடி வந்துருக்குது. நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு போல. இல்லை வந்து பக்கத்தில் இருக்கிறது தள்ளி விட்டோமா? தள்ளி விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையே. சரி பரவாயில்ல, விடுங்க. எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து போயிருக்கோம். இல்லைங்க, தள்ளி விடலைங்க. தற்செயலாக வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஓடி வந்துருச்சு. வேறு ஏதோ சத்தம் கேட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டைம் வந்து கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டோம். என்னங்க கிராண்ட் இங்கே நின்றுருக்குது? நான் கீழே ஹேமர் தூக்கி போட்டேன், ஒழுங்காக காது கேட்க மாட்டேங்குது. அடிக்கும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்றுருக்குது. சரி இப்போ நம்மளை என்ன பண்ணுறது? ஸோ நம்ம ஆரம்பித்த மாதிரியே வந்து இந்த வழியாக வந்து போக வேண்டியதான். எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தள்ளி விட்டோம்னா இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை. வா வா வா, இந்த பக்கமாக நீ வா. நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பக்கம் சுற்றி போகிறேன். நம்ம வந்து கீழே தூக்கி போட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நிற்கிதுன்னே தெரியல. அதுக்கு என்ன காது கெட்டுச்சோ தெரியல. ஓகே, இந்த பக்கம் நேராக போனோம்னா இந்த பெல் சவுண்டு வேறு வருமா? ஓகே, நம்ம வந்து வீட்டை வந்து சுற்றி போவோம். ஏன்னா வந்து கிராணி வந்துருச்சு அப்படின்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து மேலே தான் வந்து போகணும், இல்லைன்னா வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே கிடக்கணுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜாக்கிரதையாக வந்து இப்படியே போயிடலாம். ஓகே, இது வரைக்கும் சவுண்டு வரல. ஸோ இந்த இடத்துல வந்து சவுண்டு மட்டும் வராமல் இருந்துச்சுன்னு வச்சுங்க, டக்குன்னு வந்து போயிடலாம். சத்தம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சத்தம் வந்துருச்சு. ஓகே, கிராணி வரதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வேறு இதை வேறு தள்ளி விடுவோமா? ஓகே, இது ஓப்பன் பண்ணோம்னா இந்த சவுண்டு வேறு வருங்க. எப்படி இருந்தாலும் கிராணி வருங்க, பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, டக்குன்னு வந்து ஓடிடலாங்க. இந்த ஹேமர் எடுத்து இந்த கேமரா வந்து உடச்சலான்னு பார்த்தேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்ரோல் கேனும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காக் வீல் வந்துருக்குது. ஸோ இது வந்து தேவையில்லாதது தான் நம்மளுக்கு. ஓகே, இப்போ வந்து கிராணியை வந்து டைவெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இதை தூக்கி கீழே போடுவோம். ஸோ எப்படி இருந்தாலும் கீழே போயிருக்கோம், அது வந்து கீழே போகட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து போயிடலாம். ஓகே, இது வேறு சவுண்டு கேட்குங்க. இந்த ஃப்ளோர் வந்து ரொம்ப மோசமான ஃப்ளோர். ஓகே, பார்த்துருச்சு. லைட்டாக வந்து எட்டி பார்க்கலான்னு பார்த்தா அதுங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் கிராணி பார்த்துருச்சு. என்னங்க ஆளை காணோம்? இந்நேரம் வந்துருக்கணுமே, இந்நேரம் வந்திருக்கணுமேங்க. என்னங்க ஆளை காணோம்? ஒரு வேளை எங்கேயாச்சும் ஸ்டக்காகி நின்றுச்சா? ஒரு வேளை ஓடி வந்த மாதிரி ஒரு பில்டப் மட்டும் கொடுத்துருக்குதா? என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. ஆள் வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, போலாங்க. ஆஹா, மறுபடியும் வந்து சவுண்டு வந்து அதிகமாகுது. எங்கேருந்து பார்த்துச்சுன்னு தெரியல. சரி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பருங்க. ஸோ ஷார்கிரோட பாட்டு வந்து கிடச்சிது. இது கிடச்சிருந்த இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஓகே, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியே வந்து போயிடலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே தெரியும். ஆஹா, ஒன்றும் பண்ண முடியாது. அடி நாளை போவாங்கப்பா. ஸோ அது எப்படி பார்த்துச்சுன்னு தெரியுங்க. ஆக்சுவலாக வந்து ஓரமாக நின்றுருந்தது. சவுண்டு பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு அதுக்கப்புறம் வந்து சேசிங் சவுண்டு வந்து அதிகமாகுது. எங்கேயோ வந்து ஓரமாக நின்றுருக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம அந்த கிராஸ் பண்ணி வரும்போது எங்கேயோ பார்த்துருச்சு. சரி விடுங்க, இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட் ஆகாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்கேப் ஆகணும். கன்னோட ஒரு பார்ட் மட்டும் மேலே இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஸ்பைடர் மேலே பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் நம்மளுக்கு தேவையான ஃபுட்டு வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காக்காவோட ஃபுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இல்லை அப்படின்னா வந்து வேறு ஏதாச்சும் வந்து கிடைக்கும். நம்ம தேடுற பொருள் கிடைச்சா பரவாயில்ல. இந்த பேட்லாக்கியே அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் வந்து கிடச்சதுன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து அச்சு இன்னும் இந்த பக்கம் இருந்து வருது. நான் ஒரு பக்கம் போகலான்னு பார்த்தா இந்த பக்கம் இருந்து வருதுங்க. ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு. ஓகே, க்ளோஸ் பண்ணு. ஓகே, நம்ம வந்து கீழே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போகலாம். ஓகே, ஸ்லிங் ஸ்லாட்டிங் அது கிராஸ் போ இங்கே இருக்குது. ஓகே, வந்துச்சா இல்லையா? வருதா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாமா? ஓகேங்க, மியூசிக் வந்து கம்மியாயிடுச்சு. அனைமா வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கேயோ தேடிட்டு இருக்குது நம்மளுங்க நம்மளைய. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊசி எடுத்துகிட்டு அந்த பக்கம் போனோம் அப்படின்னா வந்து
கொஞ்சம் மணி அடிச்சு விட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராணி கீழே வரும். ஸோ அதை அங்கே யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராணி அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து போய்க்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு நிமிஷம் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வா கிராணி, நல்ல வேலை நீ பாதியில் வந்து நின்ன, இதே வந்து கூடவே வந்து இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. ஓகே இந்த டைம் கரெக்டாக, ஓகே இந்த டைமிங் தான் மிஸ் பண்ணிடுறேங்க. ஓகே இந்த டைம் வேணால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராணி மேலே விழுகிறதுக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. ஸோ நம்ம மேலே போய்ட்டு ஆடா இது என்னடா இங்கே ட்ராப் போட்டு வச்சுட்டு வந்துருக்குது, எப்படியாச்சும் வந்து மாட்டி விட்டுறணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு வந்துருக்குதுங்க. சரி ரைட், நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே போய்ட்டு ஸ்பைடரோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டோரில் வந்து அதாவது கேபினெட்டில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஓகே கன்னோட ஒரு பார்ட் இருக்குது. ஓகே ஜாக்கிரதையாக போகணும், வெளியே வந்து கடிச்சிட போகுது, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது வீணாக போயிடும். ஓகே அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாலியாக வந்து போகலாம். எப்படி வந்து கிராணி வராது, ஒரு நிமிஷம் ஆச்சோ. ஓகே சூப்பருங்க, பறவைக்கு என்ன சாப்பாடு வந்து கிடச்சிருது. ஓகே இதை தூக்கி கீழே போட்டது கண்டிப்பாக வந்து சவுண்டு வரும். ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சீடை தூக்கி அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் பவு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஸ்பைடர் பிரச்சனை இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அக்சஸ் வந்து பண்ணலாம். ஓகே இது வந்து எடுத்துகிட்டு எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை தூக்கி கீழே போட்டது கிராணி வந்து வந்திருக்கும். இதெல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எங்கேயாச்சும் ஃப்ளோர் இருக்குமே, அந்த வீக்கான ஸ்பாட் ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அட்டாக் பண்ணோம். ஓகே என்ன வரக்கானா, இன்னமும் வரல ஆடா. ஓகே இன்னும் வந்து ஒரு நிமிஷம் ஆகலையா, இல்லை வந்து வேறு எங்கேயாச்சும் தெரியிட்டு இருக்குதான் தெரியல. கிராணி இருக்கும்போது இருக்கிற சவுண்டு மாதிரி தான் வந்து கேட்குது. என்ன பண்ணுறது, கிராணி வராதோ, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்கி போட சவுண்டு வந்து கேட்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போயிடலாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெட்டர். எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து வரும் பாருங்க, நம்ம கையில் எப்போ வந்து எது ஆயுதம் இல்லாமல் இருக்குதோ அப்போ தான் வந்து வரும். ஓகே என்னடா அது, ஆனால் இது விழுந்துச்சாங்க. நான் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராணி பக்கத்தில் வந்துருச்சோம்னு நினச்சேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்க அந்த வந்துருச்சு. அதேமாதிரி போன அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபாலிங் டேமேஜ் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே பிளே ஹவுஸ் வழியாக வந்து போயிடலாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஈஸியான வழி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா டக்குனு வந்து இதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெனரல் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி வந்து ஜம்ப் பண்ணி போயிடலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்கட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராணி வந்து பார்த்திங்கன்னா அங்கே எங்கேயும் தேடிட்டு கிடக்குமே தவிர இந்த இடத்துக்கு வந்து வராது. ஸோ அப்படியே வந்து இந்த இடத்துல ஏறுறதுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப வசதியாக வந்து இருந்திருக்கும். பட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல எதுவும் கொடுக்கல. ஓகே இந்த ட்ராப் தான் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சா. ஸோ மீட்டு வந்து இதுக்கு மேலே வந்து தேவையில்லை, இதை கொண்டு போய் ஓரமாக போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கீ வந்து எடுத்துகிட்டு போவோம். இதை தூக்கி போட்டோம் அப்படின்னா வந்து சவுண்டு வந்து வரும். ஓகே பரவாயில்ல விடுங்க. ஸோ கிராணி கீழே தான் இருக்குது, எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஆகும், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓடிடலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு என்ன வேணும், அந்த கட்டர் வந்து இன்னும் கிடைக்கலீங்க. ஸோ கட்டர் தான் வந்து நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல தூக்கி போட்டோம்னா சவுண்டு வந்து வராது. ஸோ இந்த ஃப்ளோரில் தூக்கி போட்டோம்னா சவுண்டு வராது. சரி அந்த பக்கம் தான் எப்படி இருந்தாலும் வந்துருக்குங்க. ஸோ காக்கா ஃபுட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வரும். நம்ம கொண்டு போய் இந்த கீயை வந்து அந்த கீழே போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மித்த ரெண்டு பொருளையும் வந்து தேடணும். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து செயின் கட்டர் வந்து கிடைக்கணும், அது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த லீவர் வந்து கிடைக்கணும். ஸோ இந்த ரெண்டு பொருள் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து தெரியல, இந்த சவுண்டுக்கு இது வருமானு தெரியல. சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி வந்து போயிடலாம். ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணி போனோம்னா கரெக்டாக வந்துருக்குங்க. அநேகமாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து காக்கு வீலுக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ளே ஹவுஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து கட்டர் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேறு எங்கே இருக்கும். ஸோ அந்த சேஃபில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு வந்து ஈஸியாக வந்துருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம எல்லாமே வந்து செக் பண்ணி வச்சு இன்னும் வந்து ஒரே ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த கிராணியோட வீடு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த கிராணியோட ரூம் ஒன்று கீழே வந்துருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து ஒரு பிளாங்கை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்தோம்ல. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து போகணும் இப்போது. ஸோ அங்கே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மித்ததில் வந்து செக் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து எல்லா இடத்தையும் வந்து செக் பண்ணி வச்சு நம்ம வந்து அந்த ப்ளே ஹவுஸ் வந்து செக் பண்ணல, அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் யூஸ் பண்ணோம். ஓகே அந்த சேஃப். ஸோ இந்த ரெண்டு இடம் தாங்க. ஸோ இந்த ரெண்டு இடம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் அக்சஸ் பண்ணுவோம்ல இந்த இடம் வந்து. ஸோ இந்த மூணு இடம் மட்டும்தான் என்ன வந்து அக்சஸ் பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னு வந்து என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். நம்ம தேடுற பொருள்லாம் அதுக்குள்ளே தான் எங்கேயாச்சும் வந்து இருக்கும். ஓகே கிராணி எங்கே இருக்குது, எங்கேயோ ஒன்று இருக்குது, நம்ம போகிறதுக்கு ஆப்போசிட்டில் வராமல் இருந்தால் போதுங்க. ஸோ ரிமோட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே போனாங்க. சூப்பருங்க. ஸோ லீவர் வந்து கிடச்சிச்சு. ஸோ வுட்டன் ஸ்டிக்கு. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம லீவரை வந்து அக்சஸ் பண்ணணும். ஓகே ரெண்டு பொருள் வந்து கிடச்சிதுங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரே ஒரு மெட்டீரியல் தான் வந்து கிடைக்கணும், அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அந்த கட்டர் செயின் கட்டர் தான் வந்துருக்குது. ஸோ நம்ம கீழே போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிட்டர்ன் வந்து இங்கே வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராணி இங்கே தேடிட்டு கிடக்கணும். இந்த ரெண்டு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே தூக்கி போடுவோம், இந்த சவுண்டு கிராணி வருதுன்னு பார்க்கலாமா. சேசிங்கில் வந்து ஜம்ப் பண்ணலாம், இங்கே காணும். ஓகே வர காணுங்க, எங்கேயோ வந்து தேடிட்டு இருக்குது. சரி இப்போதைக்கு வந்து அது தேடிட்டே கிடக்கட்டும். இந்த ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி கீழே போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவோம்.
என்ன இங்கே இருக்கிற ஸ்பைடர்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்காமல் இருக்கணுங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து கிராணி கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேசிங் வரும்போது சவுண்ட் வந்து வருதுங்க. இது கத்திக்கிட்டே வருதா கத்துறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து டெரராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டையும் தூக்கி கீழே போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றா போய் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ இன்னொரு மெட்டீரியல் வந்து பேக் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு மெட்டீரியல் தூக்கிட்டு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க, நல்லாயிருந்துருக்கும். ஓகே, ஸ்பைடர் எங்கே இருக்கிறீங்க? இது வேறு எங்கேருந்து வரும்னு தெரியலையே. லெஃப்ட்டில் போயிருக்குதா ரைட்டில் போயிருக்குதானே தெரியாதே. அப்படியே லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். எங்கே போச்சுன்னு தெரியலையே, அவசரப்பட்டு போனோம்னா கடி வாங்கிட்டு வர வேண்டியதான். எங்கேங்க ஆளை காணோம், எங்கே நிற்கிதுன்னு கூட தெரியலைங்க, சவுண்டு கூட வரலைங்க, நடக்கிற சவுண்டு எங்கேயோ வந்து தூரத்தில் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை எட்டி பார்ப்போமா? ஓகே, இங்கேயும் இல்லை, என்னடா அது? அப்போ வந்து இந்த பின்னாடி சுவத்துலேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. சரி, நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடி போய் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஸோ வந்தாச்சு, இன்னும் வந்து அந்த கீயை வேறு எடுத்துகிட்டு வரணும். ஸோ அது போக கட்டர் வந்து தேடுங்க. ஓகே, நம்ம ரிட்டர்ன் போகும்போது இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து பண்ணியிருக்கணும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா தப்புன்ட்டோம். ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்டெப்ஸில் இருக்கிறத வந்து நம்ம இது பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஜம்ப் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, வந்துருச்சு வந்துருச்சு, ஓடு 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 ஓடு, கத்துதுங்க கத்துதுங்க கத்துதுங்க. ஓகே, டக்குனு வந்து போயிரு போயிரு போயிரு. ஓகே, வந்துருச்சா? ஆ, வந்துருச்சு பார்த்தீங்களா, நல்ல வேலை. அது திரும்பும்போது நம்ம வந்து ஓடி வந்துட்டோம், ஜஸ்ட் மிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து தப்பிச்சிட்டோம். ஓகே, கிராணி இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இல்லை, ரீஸ்பேன் ஆயிருக்குதுமோ? யார் அடிச்சா? நம்ம அடிச்சு இப்போ தான் வந்து ரீஸ்பேன் ஆகுதா தெரியல. இல்லை வந்து சும்மா வந்து எட்டி பார்த்துருக்குங்க, இந்த ஷெட்லலாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சுற்றி பார்த்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது எந்த பக்கம் போச்சுன்னு தெரியலையே, மறுபடியும் வந்து எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல. ஏஞ்சலினா எங்கே போனீங்க? ஓகே, அங்கே நேராக நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஓரத்தில் நின்றுக்குது. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஸ்பீடை வந்து ஓடிடணும், இல்லைன்னா வச்சுங்க இந்த பக்கம் திரும்பிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஓடி 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 ஓடி, நல்ல வேலை பார்க்கலன்னு நினைக்கிறேங்க. பார்த்துருந்தா இன்னொரு ஒரு சவுண்டு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் இங்கேயே நின்றுக்குது. ஓகே, இந்த பேட்லாக் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. ஸோ வேலை முடிஞ்சுங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டர் எடுத்துகிட்டு வரணும், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் இருக்கிற இடம், அப்படி இல்லைன்னா வந்து அந்த சேஃபில் வந்து இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு இடத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஃபுக்கான வழி வந்து கண்டுபிடிப்போம். ஸோ எது கிடைக்குதோ, ஆமாம், ஸோ அந்த இது வந்து அங்கே இருக்குதா? ஸோ சேஃபுக்கு அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஃபோட கீதை வந்து இருக்கும், நம்ம அதை எடுத்து அக்சஸ் பண்ணணும். ஓகே, ஓடிடு 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 ஓடிடு. ஆனால் எங்கே இருக்குதுங்க, எங்கே போச்சுன்னு தெரியல, அடிக்கடி மாயமாக போயிடுது. திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஓரமாக போய் ஹைடாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அதுதான் டக்குன்னு வந்து தெரிய மாட்டேங்குது. ஓகே, இந்த கிராணி வேறு இங்கே நின்று வேடிக்கை பார்த்துருந்துது. ஓகே, போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. ஸோ காக் வீல் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த பிளே ஹவுஸ்க்கு இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை தானே? ஆமாம், ஸோ பார்க்கவே இல்லைங்க. மேபி வந்து அது எங்கே இருக்குன்னு தெரில. சரி, ரைட்டு, இந்த இடத்துல வந்து ட்ராப்பை தூக்கி போட்டு வச்சுருக்குப்பாருங்க. சரி, விடுங்க, நம்ம ஓரமாக போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சேஃப் கீ வந்து இதுக்குள்ளே இருக்கான்னு வந்து பார்த்துருவோம். ஸோ பிளே ஹவுஸ் கீ இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து தேடணும். ஸோ சேஃப் கீ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு. என்ன வச்சுருக்கிறீங்க இந்த இடத்துல? சேஃப் கீ மட்டும் கொடுத்துருங்க, வேறு எதுவும் மாற்றி கொடுத்துடாதீங்க. லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். சூப்பருங்க, சேஃப் கீ தான் வந்து கிடச்சிருக்குது. ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறதா தெரியல. ஹா, இங்கே என்ன பண்ணுற கிராணி? நீ இந்த பக்கம் ஓடிப்பா. அவ்வளோதாங்க, சேஃப் கீ வந்து இங்கே தூக்கி போட்டனால எப்படி இருந்தாலும் கிராணி வந்து ஓடி வந்திருக்கோம். இந்த சேஃப்குள்ளே இருந்திருக்கணும் நம்ம தேடுற கட்டர். ஸோ கட்டர் இருந்துச்சுன்னா டக்குனு வந்து போயிடலாங்க. சூப்பருங்க, கிடச்சிச்சு கிடச்சிச்சு. ஸோ சூப்பருங்க, ஸோ செயின் கட்டர் வந்து கிடச்சிச்சு. நம்ம வந்து டக்குனு வந்து இப்போ வந்து எஸ்கேப் ஆகிறதா வந்து வேலை. கிராணி வந்து போயிருக்குமோ? ஓகே, போயிருக்குன்னு நினைக்கிறேங்க அந்த இடத்துக்கு. ஏன்னா வந்து இப்போ தூக்கி போட்டோம்ல, இந்த சவுண்டுக்கு திடீர்னு வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் வந்து யோசித்தேன். ஓகே, எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்குள்ளே ஜம்ப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கிராணினால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கீழே இருக்கிற ஏஞ்சினியில் விட்டு கடிக்க சொல்லலாம், பட் அதுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து எஸ்கேப் ஆகிட்டால் வேலை முடிஞ்சுங்க. ஸோ எஸ்கேப் போகிறதுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ இதை மட்டும் கரெக்டாக வந்து பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேப் ஆகலாம். ஆக்சுவலாக ஈஸின்னு சொல்ல முடியாது. ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராணி வந்து அடிச்சிருச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தடுமாறின அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சலின் நேட்டை மட்டும் கடி வாங்காமல் போயிட்டு அப்படின்னா வந்து வேலை முடிஞ்சுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வீல் வந்து கிடைக்குங்க. ஸோ அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம். ஸோ இந்த ரெண்டாவது இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஃபஸ்ட்டு. ஸோ அதில் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு கேட் வந்து போட்டு வச்சுருப்பாங்க, அதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அது வந்து அதுக்குள்ளே எதுவும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் வந்து இந்த மாதிரி பொட்டி பொட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா அங்கங்கே, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஏதாச்சும் மிச்ச பொருள்லாம் அந்த அதுக்குள்ளே வந்துருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் தான், எதுவும் கிடைக்கல அப்படின்னா மட்டும் அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்க, வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுச்சுங்க. அது வந்து அந்த செயின் கட்டோடு வந்து போயாச்சு. கிராணி எப்படி வந்துச்சுங்க? கிராணி வந்து என்ன இன்ஜுரினா இப்படி விட்டு வச்சிருக்கிறான், தப்பிச்சு போயிட்டான் பாரு. சாரிம்மா, என்னை வந்து மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாமல் வந்து ஓடி போயிட்டான். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது வந்து ஹார்ட் மோட் வந்து பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.